பேப்பரை திறந்தா இவங்க தான் பண்ற அட்டூழியம் தாங்க ஐயா. சாமி, ஏன் ஏன்டா பிச்சை எடுக்கிறல, இப்ப உள்ளே வந்துட்டீங்களா? நீங்க வேறே, நம்மளோட ஜியோட ஆட்சி 9 வருஷம் கடந்துட்டல. ஆமா, இப்பதான் அதை பத்தி படிச்சுட்டு இருந்தேன். சிறப்பா கொண்டாட போறோம், சாதனை விளக்க கூட்டம். ஓ, நீங்க பண்ணத கண்டிப்பா சொல்ல போறீங்க எல்லாருக்கும். எவ்வளவு சாதனை பண்ணிருக்கோம்? ஆமாமா, ஐயோ, நீங்க உங்க பேச்சுதான் ஊரு பூரா ஓடிட்டு இருக்கு. வேற லெவல் இல்லாமியா? இப்ப என்ன பண்ண நான் உங்களுக்கு? ஏதோ உங்களால முடிஞ்சது சின்னதா எதனா பண்ணீங்கன்னா சாதனை விளக்க கூட்டம். சாதனை கூட்டத்துக்கு சின்னதா என்னால முடிஞ்சது. ஐயோ, என்னால முடிஞ்சது என்ன? மொத்த கூட்டத்துக்கு அண்ணன் தான் தருவேன். எல்லா செலவு அண்ணனோடது, எது வேணாலும், அதாவது எந்த இடத்துலயும் குறைவு. ஏன்னா நீங்க செஞ்சதை சொல்ல போறீங்க இல்ல? கண்டிப்பா. அதுக்காகத்தான் ஒட்டு மொத்தம் எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்க சொல்றீங்களோ, ஏன்னா நீங்க தானே புல் செலவு ஏத்துக்கிறீங்க. ஐயா, நீங்க எங்க போட்டாலும் அதுக்கு இங்க இப்பயும் சொல்லிவிட்டேன், வேற எங்கயும் நீங்க போய் இந்த மாதிரி கையேந்திக்கிட்டு அசிங்கமால நிக்க கூடாது. அதேதான் அங்க பாரு, உருண்டு ஓடுது. அது சில்லற விழுந்துருச்சு பாருங்க, போறப்ப பிடிக்கீங்க. எனக்கு ஒரு இடத்துல போகணும்னு போட்டுருவோம். மோடி ஆட்சியில எப்படி பேச்சுலாம் மாறி இருக்கு? சொன்னது சொன்னது நடக்கும். நடந்துடும். அவசியம் ஐயா வருவாருல? கண்டிப்பா ஐயா. இல்லாமியா, ஐயாவுக்கா ஸ்பெஷல் ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கேன். ஐயோ, நான் வேற லெவல்ல மைண்ட்ல வச்சிருக்கேன். அப்புறம் எல்லாருக்கும் நானே டிக்கெட் போட்டுருவேன். போயிட்டு உடனே வந்துடக்கூடாது. ஐயோ, அங்க இருந்து எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு சுத்தி பாத்துட்டு தான் வரணும். ஐயோ, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியும் கூட்டிட்டு போகலாம். ஐயா, ஜாலி ஜாலி. எத்தனை பேர் வந்தாலும் அண்ணன் பொறுப்பு. கண்டிப்பா, கண்டிப்பா. எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? அதை சொல்லிருவேன். சொல்லுங்க. அதுக்கப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஐயோ, மாட்டவே மாட்டோம். நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணிடுவோம். மணிப்பூர். மணிப்பூர், மணிப்பூர், மணிப்பூர். ராஜா, சாதனை விட. ஏ, ஹெலிகாப்டர்ல ஏத்தி இறக்குறா? ஏ, நீ போவனா? மொத்த செலவு என்னோடது. என்னங்க, எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காங்க, அதை போய் அங்கே சொல்ல சொன்னா இப்படி அவன் மாட்டுக்கு இங்கே வர கீழே குனிஞ்சுக்கிட்டே போறாங்க. ஏன் பாப்போமா? மதிமுகளுக்கு வணக்கம். இது மதிமுகம் தர்பார். நான் கூத்தடி கோப்பு. எத்தனை பேர் செத்தாலும் என் சீட்டுக்கு எந்த சேதாரமும் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலம் எவ்வளவு நாள் பத்தி எரிஞ்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பதவிக்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு 500 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பத்தை கொலை பண்ணி அந்த குடும்பத்தில் இருக்க பொண்ணுங்களை கூட்டாக சேர்ந்து வெட்ட வெளியில் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் ஆட்சிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல மனசுக்காரர் எப்படி எனக்கு திட்ட மனசு வரும்? இல்லை, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மனசு தெய்வத்துக்கு சமம். அந்த தெய்வத்தை என்னால் எப்படி வந்து தப்பாக பேச முடியும்? யோசிச்சு பாருங்களே. ஆனால் இதே சம்பவம் இந்நேரம் மணிப்பூர் தவிர வேற ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில், அவங்க இது வரைக்கும் நுழையவே முடியாத மாநிலத்தில் நடந்துருச்சுன்னு வைங்களே, இந்நேரம் அந்த தெய்வம் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கும். இந்தியா பூரா அவங்க ஒட்டு மொத்தமா ஒன்னா சேர்ந்து அவங்கள வந்து தூக்கி உள்ள வைக்காம விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா கொன்னு அந்த நரசிம்மர் இருக்கார் இல்லையா, அப்படியே வெளியில வந்து வயிற்ற கிழிச்சு அந்த குடலை எடுப்பாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. இப்ப ஏன் தெரியல குடலை குறுக்கிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னு வெளியில எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மணிப்பூர்ல அங்க நடந்தது எல்லாம் ஓகேப்பா. அதாவது 77 நாள் கழிச்சு, அதாவது உண்மையிலே எனக்கு இவர் நிலைமையை நினைச்சா, ஐயாவோட நிலைமையை நினைச்சா, பெரிய ஐயா, எனக்கு உண்மையிலே ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா மனுஷன் பேசினாலும் குத்தோன்றாங்க, பேசலேனாலும் குத்தோன்றாங்க. அந்த மனுஷன் 77 நாள் அடக்கி வச்சிருந்த அந்த ஒரு பெரிய 3 வரியில தீத்துட்டாப்புல. எனக்கு இதை எங்க நடக்குது, அவங்கள தப்ப விட மாட்டோம். அந்த மகள்களை நினைச்சா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. 3 வரியில முடிச்சிட்டாப்புல. எவ்வளவு பெரிய இந்த மாதிரி, அதான் திருவள்ளுவர் கூட ரொம்ப பிரைட்டா சொல்லியிருக்காப்புல. அவராது 2 வரி, ஐயா கஷ்டப்பட்டு 3வது வரியையும் சொல்லியிருக்கா. அந்த 3வது வரிக்கு ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாப்புல தெரியுமா? ஏன்னா அந்த ஒரு 100-200 பேருக்கு மத்தியில்
நிர்வாணமாக எடுத்துகிட்டு போனது ஐயாவை எடுத்துகிட்டு போன மாதிரியே நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பார். இல்லை அப்படி தானே இருந்திருக்கு அவருக்கு, நான் தப்பாலாம் சொல்லலை. ஐயா அவங்களோட நிலைமையில் இருந்து ஃபீல் பண்ணி இந்த வரிகளை வந்து பலிகளாக சொல்கிறாரு, அதுதான் வேறு எதுவும் இல்லை. அங்கே நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி போய் பார்த்துருக்காங்க, அவை குறிப்புலேருந்து அதை எடுத்துட்டாங்களா என்னன்ட்டு, இந்த மணிப்பூர் பிரதமர் அப்படின்ற வார்த்தையை அங்கேருந்து எடுத்துட்டாங்களா. ஏப்பா எடுத்தீங்கன்னு கேட்டால் அது எங்களுக்கு புரியல. சொல்கிறாங்களா, பதில் சொல்கிறாங்க, ஏன் சார் எடுத்தீங்கன்னா பதில் சொல்கிறாங்க, அது ஏன் வச்சுருக்கணும்னு கேட்பாங்க போல். மணிப்பூரையே ஏன் வச்சுருக்கீங்க, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கே போய் உட்காந்தீங்க, அப்போயே கிளம்பி இதனால் வரைக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை அங்கே வெடிச்சதுன்னு கேட்டால் வெடிக்கலை. இவங்க போகிற காலை வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாங்க, காலை வச்சாங்க காலகோலம் ஆகிப்போச்சு. ஆனால் இல்லை, நல்லா கேட்டுக்கோங்க, இதெல்லாம் ஒரு நியூஸாக படிக்கிறவங்க, எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இருக்க மணிப்பூர் அங்கே நடந்துருச்சு, அதுக்காக நம்மக்கிட்டே வருவாங்களா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இதை இப்படியே விட்டீங்கன்னா நம்ம மண்ணிலையும் இது நடக்கும். அப்போ நம்ம கண்ணில் தண்ணி ஊற்றி கத்தி கதறிக்கிட்டு இருப்போம், ஒரு பையன் கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நாம் எப்படி சும்மா இருக்கோமோ, நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து ரியாக்ஷன் வரும், நமக்கு ஒரு சம்பவம் நடக்கிறப்போ. இப்போ இதை பற்றி கேட்டாங்க இல்லைங்களா, ஏன் சார் இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்களே, மணிப்பூர் பிரதமர் இது முதல்வர் சொல்லியிருக்கார், அவர் ஏங்க இந்தியாவில் எவ்வளவோ சம்பவம் இதே மாதிரி நடக்குது, ஏன் இதை விட மோசமாகவும் நடக்குது, அதை எல்லாமே பார்த்துப்பிட்டு சும்மா தான் உட்காந்துருக்கோம், ஏதோ ஒரு வீடியோ வந்துருச்சு இதை போய் பெருசாக பேசிக்கிட்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஐயா சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாநிலத்தோட முதல்வர் இதில் வேற பெருமையாக பேசுவாங்க. அங்கே பார்த்தீங்களா, எங்கள் ஐயாவுக்கு இருக்கிற தைரியம் எவனுக்காவது இருக்கா, நினச்சி பாருங்கள், ஒரு சனாதிபதியை ஒரு ஆள் நாங்கள் உட்கார வச்சுருக்கோம், இந்த தைரியம் இது வரைக்கும் இந்தியாவில் எவனுக்காவது இருந்திருக்கா, காட்டு பார்ப்போம். எங்கள் ஐயாடா அவர் நினச்சா என்ன வேணாலும் பண்ண, உங்கள் ஐயாவுக்கு இருக்கிற தைரியம் எவனுக்குமே இல்லை, அதுலேயும் அந்த மன உறுதி இருக்கு, அந்த மன உறுதி அவருக்கு இருக்கிற மன உறுதி வேறு எவனுக்குமே இருக்காது. அப்படி ரோட்டில் அடித்து இழுத்துட்டு போயிருக்காங்க, அதையும் பார்த்துவிட்டு எவ்வளவு அமைதியாக செக்க சிவந்த கண்ணோட கோபம் கொப்புளிக்க பல்லு வளர்க்க எல்லாமே வந்து ஐயாவால் மட்டும்தான் முடியும். அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே ஷேர் பண்ணார் இல்லைங்களா. நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், நாடாளுமன்றத்தில் நின்று நறுக்குன்னு பேசியிருக்கணும். இங்கே பார், இன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணுற அந்த ஆட்சியை, அவங்க ஒழுங்காக வந்து அந்த ஆட்சியை நடத்தலை. 2-3 மாதமாக வேடிக்கை பார்த்து இருந்திருக்காங்க, இத்தனை நாள் எவ்வளோ ஆரம்பித்த நாள்லேயே இவ்வளோ நடந்திருக்குன்னா அப்போ எவ்வளோ இன்டென்சிவாக இத்தனை நாளாக நடந்திருக்கோம், அத்தனை பிறகு நான் தூக்குறேன் அந்த அதிகாரிகள் அந்த அமைச்சர்கள் அந்த ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் டிஸ்மிஸ் பண்ணுறேன், எனக்கு கேவலமாக இருக்குது. ஏன் போய் மணிப்பூர் மக்கள் உங்கள் பெருமையை சொல்லி பாருங்கள் சார், சொல்லி தான் பாருங்கள். ஆனால் நாம் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஐயாவுக்கு நம்மளுக்கு வேணால் இதெல்லாம் வந்து பதப்பதப்பாக இருக்கலாம். ஒரு சம்பவம் சொல்கிறேன், ஒரு கர்ப்பிணி பொண்ணு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் பில்கிஸ் பானம், அந்த கர்ப்பிணி பொண்ணை ஒட்டுமொ அதாவது நிறமாத கர்ப்பிணி கர்ப்பிணி பொண்ணை அறுத்து குழந்தைய வெளில எடுத்து கற்பழித்து அந்த குழந்தை இருக்குல்ல குழந்தை சிசு, அந்த சிசுவை எடுத்து ஏதோ இந்த பெயின் பால் அடிக்கிற மாதிரி பாறையில் எடுத்து அடித்து அந்த குழந்தைய சாவடைச்சாங்க. இதையெல்லாம் உட்காந்து ரசித்தவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும், இல்லை கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் இருக்கிறப்போ வேறு எங்களை தாண்டி தான் போய் தொடணும். ஏன் தாண்டி போய் தொடணும்னா உள்ளே அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனால தான் தாண்டி போய் ஃபஸ்ட்டு இருங்க நாங்கள் இருக்கோம்ல எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. 2-3 சம்பவங்களும் சேர்த்தாப்புல சொல்லிடுறேன்னு, உன்னாவ் ஹத்ராஸ் ஆசிஃபா இந்த மூணும் கேட்ட உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும், கதற சத்தம் அலற சத்தம் செத்து எரிஞ்ச விஷயங்கள் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் பார்த்துப்பிட்டு சும்மா தானே, இதில் கொடுமை என்னென்னா இந்த மூணு இடங்கள்லையுமே இந்த இப்போ பேசிகிட்டு இருக்காருலே ஐயா இவங்க கட்சிக்காரங்க போகிறான்னு நாங்கள் இறங்கி போகிறான்னு நாங்கள் அது எப்படி நாங்களாம் விட்டுருவோமா, இதை வந்து ஒரு வழி பண்ணாமல் இருக்க மாட்டோம். எதுக்குன்னா அந்த பிள்ளைகளுக்கு 8 வயசில் ஒரு பிள்ளை ஆசிஃபால் கற்பழித்தாங்க இல்லையா, அதே 18 வயசில் ஹத்ராஸில் பண்ணாங்க இல்லைங்களா, உன்னாவில் பண்ணாங்க இல்லைங்களா, பண்ணவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு பண்ணவங்களுக்கு ஆதரவாக இறங்கி ஏன்
செத்து போனவன் அந்த ஒரு பொண்ணை புதைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க, அந்த வீட்டு முன்னாடி நின்று நீ போகக்கூடாதுன்றாங்க. அப்பேற்பட்ட காவலர்களுக்கு மத்தியில் ஐயா இப்படி கஷ்டப்பட்டு அவங்களையெல்லாம் எதிர்த்து நான் அவசியம் இதுக்கு வந்து வாயை திறந்துருக்காரு, நீங்கள் அவரை பாராட்ட வேண்டாமா? நினச்சி பாருங்கள், அவரை திட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? சத்தியமாக எனக்கு வலிக்குது, ஐயாவுக்கு வலிக்குதோ இல்லையோ, ஐயாவை பற்றி எவனாவது பேசினாலும் எனக்கு வலிக்குது. அதாவது கையை கட்டி காலை கட்டி கடலில் இறக்கினா எந்த நிலைமையில் இருப்பாரோ, அந்த கடைசி நேரத்தில் மூச்சு எவ்வளோ துடிக்குமோ அந்த அளவுக்கு ஐயா உள்ளுக்குள்ளே துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாவு அதை வந்து பாருங்கள், அதை சரியானபடி ஐயா கையை கட்டி போட்டதுனால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலை. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் சொல்லவா, நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு 70 நாள் 70 நாள்கிட்ட, ஜூன் மாதமே ஒரு ரிப்போர்ட்டு போயிருக்கு மட்டமான ஆணையத்துக்கு, சி அந்த மகளிர் ஆணையத்துக்கு போயிருக்கு. அதை பார்த்துட்டு எவனுமே எதையுமே கண்டுக்கல. அந்த மெயில பாவம் இது பின்னில் கூட வைக்காமல் ஒட்டு மொத்தமாக டெலீட் பண்ணியிருப்பாங்க போல, ரீசே அந்த பின்னில் கூட இருந்திருக்காது. சரி சும்மா இவங்க ஏதாவது நீ அனுப்பிச்சிட்டா நாங்கள் ஒன்று, இதுக்கு பேர் மகளிர் ஆணையம். இதே வந்து எவனாச்சும் ஒருத்தன் பாட்டு போட்டால், பீப் சாங்கு போட்டால், இல்லை ஏதாச்சும் ஒரு நடிகர் நடிகையை வந்து குறை சொல்லிட்டா, ஒரு வார்த்தை பேசிட்டா, முதல்வரை முதற்கொண்டு முறைக்க முறைக்க கேள்வி கேட்பாங்க, நீங்கள்லாம் எதுக்கு இருக்கீங்க பேசுகிறாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. இப்போ ஒட்டு மொத்தமாக சேர்ந்து 100 பேர் என்ன செஞ்சேன் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு வச்சு பத்மஸ்ரீ பத்ம பூஷன் ஏதாவது கொடுக்கணும்னு ஏதாவது தோணுதா? இப்போ 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில், 5 பேர் 4-5 பேர் அடையாளம் கண்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம். ஐயோ அவங்களே அடையாளம் பண்ணுறதுக்கு தான் வீடியோவே எடுத்திருக்காங்க. அதான் அவங்கள எங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து இவங்களோட லட்சணம், இதுதான் இந்தியாவோட டிஜிட்டல் இந்தியாவோட சாதனை. நினச்சி பாருங்கள், இவங்களுக்கு மத்தியில் நாமெல்லாம் பாதுகாப்பாக வாழ்வோன்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் நிறையாவே இருக்குது. நீங்கள்லாம் தான் இந்தியா ஒட்டு மொத்தமாக பூராவே ஆட்சி பண்ணுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் கவனிங்க, இதை வந்து வேணும்னு சொல்லலை, ஃபேக்ட் இதுதான். இப்போ அழைச்சிட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த குக்கி இன பெண்கள், அவங்க கிறிஸ்துவர்கள். இவங்க இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்களே உங்களையும் பழங்குடியினத்தில் சேர்ப்போம்னு சொல்லிட்டு, அவங்க இந்துக்கள். அந்த 56% இந்துக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக 36% இவங்கள்ட்ட தாரவாத்து கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை ஐயா எத்தனை வாரம் பேசுவார்கள், அதில் ஒரு வார்த்தை உங்கள் காலில் விழுந்து தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்க, மணிப்பூர் மக்களே அமைதியாக இருங்க, அவசியம் உங்களோட பிரச்சனைக்கு சுமூகமாக நாங்கள் முடிச்சு வைக்கிறோம், யாரும் எந்த வன்முறையிலும் ஈடுபடாதீங்க சொல்லியிருந்துருக்கலாம். பாவம் அந்த நேரத்தில் ஐயாவுக்கு தொண்டையில் ஆப்ரேஷன், அதனால் மணிப்பூர் அப்படின்ற வாயிலேருந்து வார்த்தைக்கு வர்றப்போ பாவம் அவரால் வந்து அந்த தொண்டையிலேருந்து அங்கேருந்து அந்த காற்று வெளியில் வராமல் போயிடுச்சு. குழலில் ஏதோ பிரச்சனை போல், அந்த தொண்டை அந்த இது இருக்கு இல்லையா அதில் ஏதோ பிரச்சனை போல். இதனால் ஐயாவை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போயாவது பேசினாரேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. அது பேசிட்டாரு ஆக்ஷன்லாம் வந்து அவசியம் எடுப்பாங்களா? என்ன பண்ண போகிறாங்க அந்த அங்கேருந்து அத்தனை பேரையும் 100 பேரையும் தூக்கி ஆயுதண்டன கைதியில் மாற்றி போட போகிறாங்களா? இல்லை அந்த 100 பேரை செலக்டிவாக ஒரு 20 பேரை எடுத்து நடு ரோட்டில் தொங்க விட்டு பண்ண போகிறாங்களா, அதை ஹேங் பண்ண போகிறாங்களா? இல்லை இம்மீடியட்டாக தான் இவங்க எல்லாருக்கும் உடனே தண்டனை கிடச்சிருப்பா அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்காதீங்க, கேட்காதீங்க. ஐயா பொறுத்திருந்து கொள்வார், தெய்வம் இல்லையா, நின்று கொள்ளும். உடனுக்கு உடனே கொள்றதுக்கு அவர் என்ன சாதாரண மனுஷன், அவதார புருஷன் அப்படித்தான் இருப்பாப்புல. அதனால் நீங்கள்லாம் வந்து தயவு செய்து அவரை யாரும் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு ஐயா மேலே ஏகப்பட்ட மரியாதை, ஏன்னா ஐயா வெளியில் பார்க்கறதுக்கு வேணால் அமைதியாக இருக்கலாம், இது அத்தனையும் தாங்கி 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 ஐயா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கிலோ வெயிட்டை எந்நேரமும் தூக்கிக்கிட்டே தெரிகிறாப்புல, உள்ளே அடக்கி வச்சுருக்காரு, அத்தனையும் ஏறாதா? இது அத்தனையும் சகிச்சுக்கிட்டு மனுஷன் எப்படித்தான் நைட்டு நிம்மதியாக தூங்க போகிறார்? எனக்கு ஐயா ஒவ்வொரு முறையும் நைட்டு போகிறப்ப காலையில் ஐயாவை பார்ப்பனான்றதே டவுட்டாக இருக்குது, இவ்வளவு சுமையை நெஞ்சில் வச்சுருக்காரு. இப்போ உண்மையிலே அவர் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எவனுமே 2-3 நாளாக பேசியே கேட்கலை, என்னாச்சுன்னு தெரியல, எல்லோரும் எங்கே ஓடி போயிட்டாங்க தெரியல. இதுக்கு முன்னாடி மைக்கை பிடிச்சி பிச்சு திம்பாங்க, இப்போ பார்த்தா வரதா இருக்காங்க பேச மாட்டேன்ட்டு. சரி ரைட்டு போங்க, என்னமோ பண்ணுங்கள். இதுதான் மணிப்பூர் மக்களுடைய நிலைமை, இது நாளைய இந்தியாவோட எதிர்காலம்.
இது இப்படி தான் வந்து எல்லா இடத்துலையும் அவசியம் இருக்குமா அப்படின்னு வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். இல்லை இது வந்து கண்டிப்பாக கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. நினச்சி பாருங்களேன், இந்த ரெண்டு பேர், அதான் ரெண்டு பேர் சண்டை அடிச்சுக்கிறனால தானே பிரச்சனை. ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து ஒட்டு மொத்தமாக ஓடிட்டாங்கன்னா எதுக்கு இப்போ நமக்கு? அப்போ ரெண்டு பேருமே நிம்மதியாக இருப்பாங்களே, என்ன இவங்க நாடோடியாக பொழைச்சி எங்கேயாவது ஓடி போகணும். இப்போ ஒருவேளை இப்போ அவங்க என்ன நினப்பில் இருப்பாங்க, இங்கே அந்த இப்போ இவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க இல்லை, என்னடா நம்ம எவ்வளோ பண்ணிட்டோம், எதுவுமே நமக்கு எல்லாருமே நம்ம பக்கம் தானே நிற்கிறாங்க. ஆக்சுவலி தே வாண்ட் மோர் எமோஷன். அதை வந்து நம்ம அவசியம் கொடுத்தாகணும். அவங்களுக்கு நம்ம எவ்வளவு செய்ய முடியுமோ செய்வோம். அதாவது வந்த வீடியோ இவ்வளவு, ஒரே ஒரு வீடியோ, வீடியோவே எடுக்காமல் எடுத்த வீடியோ வெளியில் வராமல் இன்னும் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கும். 77 நாள் எத்தனை பேர் செத்தாங்கன்னு கணக்கு தெரியாது, அத்தனை பேர் கலவரத்தில் செத்தான்னு கணக்கு கூட காட்டுவாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் எங்கள் ஐயா பயங்கரம், நான் ஐயாவுக்கு சொல்ல, ஐயா நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, நீங்கள் எதுவும் கனத்த இதயத்தோடு வந்து தயவுசெய்து தூங்க போகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, இதுவும் கடந்து போவோம் நமக்கெல்லாம், இதெல்லாம் புதுசான்னு நமக்கு நம்ம. ஆனால் பாருங்கள், உடனுக்குடனே ஐயாவை அடுத்தடுத்து போட்டு எதையும் தயவுசெய்து ரிலீஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா திருதிருப்புன்னு ஐயா கோவப்பட்டு நேராக அவரே கிளம்பி மணிப்பூர் போயிட போகிறார், என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா மணிப்பூர் போனாலும் திரும்ப வரமாட்டார், அது அங்கேயே தங்கிடுவார். அங்கேயே தங்கி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த நிலைமையை சீர கட்டுக்குள்ளே கொண்டு வந்து பிரச்சனையை தீர்த்துட்டு தான் வருவார். அப்படித்தானுங்கய்யா? அதனால் தயவுசெய்து ஐயாவை வீட்டை விட்டு வெளில போகிறப்ப எங்கேயும் இப்போ, அதாவது அந்த மணிப்பூர் பக்கம் ரோடு வண்டி இண்டி திரும்பிடாமல் தயவுசெய்து நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஐயாவோட ஹெல்த் முக்கியம், ஐயாவோட ஃபோட்டோஷூட் முக்கியம், ஐயாவோட அந்த இன்னும் அந்த ஆட்சி, ஏன்னா உலக நாடுகள்லாம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஐயாவோட ஆட்சியை பற்றி. பல பத்திரிகைகள் நானும் பார்த்தேன். அது வந்ததுக்கப்புறம் இனவாத கொள்கையே ரொம்ப, அதாவது வந்து ரெண்டு சாதிகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் அடிச்சுக்கிறது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது இப்போ எது இலங்கை எது இந்தியான்னு தெரியல, அந்த ரேஞ்சுக்கு எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்றாங்க. இதை கேட்குறப்ப எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குங்கய்யா. உங்கள் சேவை இன்னும் ஏகப்பட்ட வருஷத்துக்கு இருக்கணும், காலாகாலத்துக்கு நீங்களே இருந்து ஒட்டு மொத்தமாக உங்கள் கையாலே முடிச்சு விட்ருங்க எல்லாரையும், அதாவது எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்ருங்க. அதுதான் நீங்கள் வந்து பிறந்ததுக்கான ஒரு பிறவி பயனை அடைய முடியும். அதே மாதிரி உங்களை தூக்கி வச்சதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வேணும், வேணும் அவசியம் வேணும், இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. ஐயாவோட ஆசையால் தலைவரானதுலேருந்து அண்ணனுக்கு அத்தனையும் ஓசியிலே ஓடுதா? இனிமேல் உழைச்சி சாப்பிட்ற எண்ணம் அண்ணனே நினச்சாலும் அவருக்கு வருமா? நினச்சி பாரு எப்படி வரும். அதனால இதை கடைசி வரைக்கும் நம்ம எப்படியாவது காப்பாற்றிக்கணுமேனு அண்ணன் பல வித்தியில காமிச்சிக்கிட்டு இருக்காப்புல. அப்படி கற்றுக்கிட்ட மொத்த வித்தியும் இப்போ இறக்க போகிறது தான் இந்த பாத யாத்திரை. இந்த பாத யாத்திரையை அண்ணன் பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்ருக்காருன்னு வைங்கள. ஏன்னா நான் இங்கே ஆரம்பிக்கிறப்ப, நடக்க ஆரம்பிக்கிறப்ப நான் மாநில தலைவர், நடந்து முடித்ததுக்கப்புறம் நான் தேசிய தலைவர் அப்புடின்னு அண்ணன் அவருக்குள்ளாவே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. எப்படியும் ஆகிடுவாப்புலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுலேயும் இன்னொரு சிக்கல் இருக்குது. ஒருவேளை அண்ணன் பிளான் பண்ணபடி இந்த பாத யாத்திரை போகலன்னு வைங்கள, இடையில எங்கேயாவது சொதப்பிச்சு கவுத்துச்சு அண்ணனை அடித்து குழம்பு வைக்கிறதுக்கு அவங்க ஆளுகளே ரெடியாக இருக்கிறாங்களாம். அண்ணனோட அரசியல் ஆயுசு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்குது அப்படின்றத தற்பாலில் பார்த்துருவோமா? அண்ணாமலை அண்ணன் வந்து தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் தாண்ட தமிழ்நாட்டில் தாமரைக்கு ஒரு ஒளியே தெரியுது அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே அவங்க ஆளுக தான், எடுத்து அடிக்கிறது அவங்க தான், தடுக்கிறது அவங்க தான். இந்த பக்கம் இருக்க கோஸ்ட் என்ன சொல்லுது, டே இந்த ஆள் சும்மா இல்லாமல் அந்த சுல்லாமாயை வச்சுட்டு சோழியை முடிச்சுட்டு போகிறாப்புலடா, இருக்கிற கொஞ்ச நெஞ்சத்தையும் வந்து புதைக்காமல் விடமாட்டான் பிறந்தாலும் அப்படின்னு இந்த பக்கம் உள்ளவங்க அலறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணே வந்ததுக்கப்புறம் தான், 2021 தான் அண்ணே வந்தார். வந்த உடனே மனமனு மேலே ஏறி போய் உட்காந்துட்டாப்புல. இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சாதனையை, அதுவும் அவங்க இல்லை, எத்தனை வருஷமாக இன்னமும் அங்கே பாரு பெருசு தொங்கிக்கிட்டே வருது காரில் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் தொங்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் அறுத்து கீழே தள்ளி விட்டு அண்ணே மட்டும் ஜம்முன்னு படுத்துக்கிட்டு வந்தாப்புலன்னு வைங்களே, இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காப்புல. அண்ணே அவரோட பிளானில் பயங்கரமாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அண்ணனால் வந்து இவங்களுக்கு லாபமாக நட்டமாக அப்படின்னு பார்த்தா அதை கடைசி வரைக்கும் இவங்களால் கணிக்கவே முடியல. மேலே உள்ளவங்க குழம்பி போயிருக்காங்க. இவரை வச்சுக்கிறதுனால இவருக்கு லாபமா நமக்கு லாபமா இல்லை கட்சிக்கு லாபமா அப்படின்றதுல அவங்க பெரிய, இவருக்காகவே வந்து தனியாக ஒரு கேஸ் ஸ்டடியே பண்ணிகிட்ருக்காங்க அண்ணனை வச்சு.
இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் நம்ம கட்சியில் நம்ம பார்த்ததே கிடையாது, இது என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஆனால் அண்ணனை பற்றி உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் என்னதான் வந்து அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும், அதாவது அவங்க உள்ள சட்டசபைக்கு உள்ள அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும், சட்டசபைக்கு வெளியில் இவங்க தான் எதிர்கட்சியாக இருக்காங்க. உண்மை அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஐயா சொல்கிறத ஒரு பையன் கேட்க மாட்டேன். இப்போது இந்த பக்கம் வந்து ஒரு லோக்கல் ஹீரோயின் வருது, இந்த பக்கம் வந்து ஒரு பாலிவுட் ஹீரோயின் வருது, டப்புன்னு ஓடி போயிடுவாங்க. இல்லை அந்த மாதிரி தான் அண்ணன் பைட்டு கொடுக்குறப்ப என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அண்ணாமலை அப்படி கிராஸ் ஆனால் போதும் எல்லாம் ஓடிடுவாங்க போல் ஐயாவை விட்டு விட்டு, இந்த பக்கம் பழனிசாமி ஐயாவை விட்டு விட்டு. அந்த அளவுக்கு பயங்கர மீடியா பாலிடிக்ஸில் பயங்கரமான ஒரு ஆள். ஆனால் இதனால் வந்து கட்சிக்கு ஏதாவது லாபம்னு பார்த்தீங்கன்னா, கட்சிக்கு கடைசி வரைக்கும் இதனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அண்ணே அவர் மாட்டுக்கு வந்து மலை 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 மலைன்னு மலை அண்ணே சரியாக அவர் இஷ்ட உண்மையிலேயே அந்த வகையில் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காரு அண்ணே. இந்த ஒரு 2.5 வருஷமாக சும்மாலாம் சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இறங்கி பண்ணியிருக்காரு. அதுலேயும் அண்ணனை வந்து மேலே இருக்கவங்களே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, தம்பி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி டேஞ்சராகவும் இருக்குது நீங்கள் பண்ணுறதுனால வந்து, அதாவது ஈரமான சோகத்தில் கை வைக்கிறது தான் உங்களை நாங்கள் கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்குது, நீ எப்போ இடிஞ்சு விழுந்து எங்களை நாசமாக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் கூட மேலேருந்து பேச்சாடிப்பட்டுருக்கு. இதுலேயே அண்ணன் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் அண்ணன் பேசுகிறப்ப எதையாச்சும் ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிட்டே வர்றது. அதாவது அண்ணனை பார்த்து மீடியா பயப்படுறதோ இல்லையோ, அண்ணன் மீடியாவுக்கு போகிறத பார்த்து மேலிடம் பயப்படுது, இந்த வாட்டி என்னத்தை இழுத்து விட போகிறாப்புலன்னு தெரியலையே அப்படின்னு வந்து கன்னத்தில் கை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இதுலேயே அண்ணன் உள்ளே இறங்கினதுக்கப்புறம், அதாவது அந்த கட்சிக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம், அவர் இறக்கிய ஆட்கள் ஒருத்தர் ரெண்டு பேரில் இறங்கின அத்தனை பேருமே அக்யூஸ்டு அப்படின்றாங்க. அதாவது அண்ணன் அண்ணனோட பாதுகாப்புக்காக இறக்கியிருக்காரு. கேட்டால் கட்சியோட பாதுகாப்பு, கட்சியை நான் பயங்கரமாக கட்டமைக்கிறேன், யார் வந்து இடித்தாலும் நின்று பேசும் கட்சி அடுத்த 50 வருஷத்துக்கு, நீங்கள் வேணா இவங்கள வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆளும் இறக்குறாரு. அப்படி ஒவ்வொரு ஆளும் இறக்குறப்பையும் அண்ணன் இந்த பக்கம் வந்து தனியாக கம்பெனிக்கு எவ்வளோ லாபமோ இல்லையோ அண்ணனுக்கு ஒரு இது போகும். இது மட்டும் இல்லாமல் அண்ணன் உள்ளே இறங்குறப்போ கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் வெளியில் நில்லுங்கன்னா அப்படின்ற மாதிரியே அண்ணன் வந்து பல பேரை வெளியில் தள்ளிட்டாப்புல பில்ல. அது முக்கியமாக அக்கா காயத்ரி ப்ரோக்ராம் அவங்கள சொல்லியே அடித்து விரட்டினாப்புல, சொல்லாமல் அடித்து விரட்டினது இன்னும் பல பேர், அவங்களாம் இன்னும் மறுபடியும் உள்ளே வராமலே இருக்காங்க, வர மனசு இல்லாமல் இருக்கிறாங்க. வர்றப்போ காலில் எல்லாம் விழுந்து தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான்டா. இப்போ ஏன்னா அவன் காலை கழுவி நம்ம உள்ளே போகணுமா? நமக்கு அப்படிப்பட்ட நாம் இந்த எத்தனை வருஷமும் அந்த கட்சி அந்த முதியோர்கள் மீட்டிங்லாம் போடுவாங்க போல் உள்ளுக்குள்ளே உட்காந்து. இது மட்டும் இல்லாமல் சேகரனே நேரடியாகவே சொல்லிட்டாப்புல ஸ்ட்ரைட்டாக, அவர் வந்து அவர் வந்து என்ன நினச்சாரோ, எங்களை பார்த்து பயந்தாரா, இல்லை எங்களை வச்சுக்கிட்டு அவருக்கு உள்ளே உட்கார மனசு இல்லையா, இல்லை எங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, ஒட்டு மொத்தமாக எங்களை ஒதுக்கி தள்ளிட்டாப்புல அந்த குரூப்பையே. அதான் ஆனால் அந்த இடத்துல அண்ணனை உண்மையிலேயே பாராட்டணும், இவங்களை சமாளிக்கக்கூடிய சரியான ஆள் அண்ணன் தான். எந்த ஒரு பிரச்சனையுமே மேலேந்து வராமல் இவங்கள மேலாப்பில் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் உள்ளே பார்த்தாப்புல பார்த்தீங்களா அண்ணே, அந்த இடத்துல சிங்கம் தான் உண்மையிலே. இது எல்லாத்தையும் விட அதிகபட்சமாக இப்போ ஆளுநரை போட்டு அடித்தாப்புல இல்லைங்களா, ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்துட்டால் என்ன கேட்காம எவனுமே பேசக்கூடாது, நான் தான் பேசுவேன், எல்லாரும் கேட்கணும், ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் ஒன்று தோணுச்சுனாலும் அதை நீ என்கிட்ட சொல்லணும், நான் சொல்ல அப்போ நான் எதுக்கு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே அண்ணன் அவங்கள வம்பிடுத்ததுக்கு அப்புறமும் கூட அண்ணன் இன்னமும் அதே கத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அங்கே ஆளுநருக்கு டவுட் வந்துச்சு, நமக்கு உண்மையிலேயே நமக்கு நம்ம நம்மளை பிடிக்காதவங்க வந்து இவங்களா இல்லை இவங்களா, ஏன்னா அவங்க பேச வேண்டியதெல்லாம் கூட நேரடியாக பேசுகிறாங்க, இவன் யாருக்கிட்டேயோ சொல்கிற மாதிரி நம்ம காதுக்குள்ளே வந்து சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அவர் கூட நினச்சிருக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து அண்ணாமலையோட செல்ஃப் டிஃபென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை தாண்டி கட்சி ரீதியாக உள்ள எதுக்கு உங்களை உள்ளே கொண்டாந்து விட்டது, இப்போ அவங்க கேட்குறாங்க எதுக்கு கட்சியை வளர்க்கத்தானே, கூட்டணி சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஏதாச்சும் ஒன்று ரெண்டுன்னு மேலே ஏறி தாவி போவேன்னு பார்த்தா
அவங்க கொடுக்கறதே நீ வாங்கி சி இதக்கா இவ்வளோ நேரம் நீ விளாண்டுக்கிட்டு சொல்லி கட்டை கலைச்சிருவ போலையே. கூட்டணி கட்சியும் ஒரு இடத்துல கூட ஒன்றா சேர்ந்து உட்கார விட மாட்டேங்கிறியப்பா. மேலே கூப்பிட்டு ஐயா அமித்ஷாவே பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு, எங்க சார் அடிச்சுக்கிறீங்க அவர்கிட்ட. ஐயா பழனிசாமிக்கிட்ட அவர் கேட்குறாரு, அடிச்சுக்காதீங்க சார் இந்த பக்கம் சும்மா இருறா அப்படின்ற மாதிரியே இந்த பக்கம் அண்ணனையும் அந்த பக்கம் பழனிசாமியும் சமாதானப்படுத்தி விட்டு சண்டை இல்லாமல் போய் சத்தம் இல்லாமல் ஜெயிச்சுட்டு வாங்க. ஒன்றா ஒருவேளை உங்களுக்கு கத்தணும்னாலும் ஒன்று கூடி கற்றுங்க, தனித்தனியாக உங்களுக்குள்ளே கற்றுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அமைச்சிருக்காரு. வந்து இறங்கினோடனே சாருக்கு ஒரு தோசைன்ற மாதிரி இறங்கினோடனே அம்மாவை போட்டு அடி அடி நடிச்சாப்புல. அதுக்கப்புறம் அங்கே சும்மா இருப்பாங்க, ஒட்டு மொத்தமாக ஒன்றா சேர்ந்து கண்டன தீர்மானமே எழுதிட்டாங்க அண்ணனுக்கு ஆப்போசிட்டாக. ஒட்டு மொத்தமாக இப்போ அவங்க எல்லாரும் எங்களோட முத எதிரி இவர் தான், அவங்க கூட கிடையாது, அவங்க கூட நாங்கள் சமாளிச்சுக்குவோம். ஆனால் இந்த ஆள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே பாயாசத்தை ஊற்றி கூடவே பாய்சனையும் ஊற்றிக்கிட்டு இருக்காப்புல. இவன் எந்த நேரத்தில் எதை கொடுத்து சந்தேகமாகவே பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த ஆள். அவங்கள நம்பிடலாம் போல இவங்கள நம்பவே முடியாது அப்படின்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ இந்த இடத்துல தான் அண்ணன் பாத யாத்திரையை போகிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறான்னா, இவர் வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா வெளியிலேயே தெரியுது இத்தனை நாள் இருந்தவங்க எல்லாம் வந்து சும்மா அவங்க வந்து ஒரு பேருக்கு ஒரு பொம்மை மாதிரி இருந்தாங்க, அண்ணன் புயலாக வேலை பார்க்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து பயங்கரமாக. இன்னும் சில பேர் எல்முருகன்னு ஆல்ரெடி வந்து அஸ்திவாரத்தை போட்டு போனது, அவ்வளோ ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் அவர் போட்டு போனதான் இவர் மேலாப்புல நாலு சுவத்தை கட்டி உள்ளுக்குள்ளே உட்காந்து நான் தான் கட்டினேன் நான் தான் கட்டினேன்றாரு. கிடையாது அப்படின்னு இன்னொரு பக்கமும் சொல்கிறாங்க. ஆனால் மேலிடம் அண்ணன் மேலே பயங்கரமான ஒரு நம்பிக்கை வச்சுருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட தலைவர்களை மாற்றினாங்க, அப்படி மாற்ற அந்த இதில் கூட இப்போ மாற்றலையே அண்ணனை கூப்பிட்டு வச்சுல பேசுகிறாங்க. இவ்வளவையே பாத யாத்திரைக்கு அவரே வந்து ஆரம்பித்து வைக்கிறாரு. ரிப்பன் எல்லாம் கட்டி பார்த்து ரிப்பனை கட் பண்ணுங்கள், வேட்டியில் கட்டியிருந்தால் வேட்டியில் தேவையில்லாத இடத்துல எங்கேயாவது கட்ட இடத்துக்கு அண்ணன் வந்து ஆரம்பித்து வைக்கிறாரு. ஐயா ஆரம்பித்து வைக்கிறாரு, அண்ணன் நடக்கிறாரு. இதுக்கு மேலே வேறு என்னப்பா வேணும்? அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற எலெக்ஷன் சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டம் மாற்றுறது. ஏன்னா ஓரளவுக்கு இப்போதைக்கு பேசுனா கவனிக்கக்கூடிய ஆட்களில் வந்து அண்ணன் மட்டும்தான் இருக்கு. அப்படி வேறு யார் பேசுனாலும் தள்ளிவிட்டு போயிடறாங்க. அண்ணனை பேசுகிறதுக்காக தான் ஓட்டுறதுக்காவது ஒட்டுமொத்த மக்களும் உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கு. ஸோ அவ்வளவு சீக்கிரம் தூக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அண்ணனை பற்றி? அண்ணன் செய்கிறதெல்லாம் வந்து யாருக்கு நல்லதாக இருக்கா? அண்ணனுக்கு நல்லதாக இருக்கா, இல்லை அண்ணனை சார்ந்தவங்களுக்கு நல்லதாக இருக்கா, இல்லை அண்ணனை சுற்றி இருக்காங்களே அவங்களுக்கு நல்லதாக இருக்கா, இல்லை அண்ணனை நம்பி கூட்டிகிட்டு வந்தாங்களே அவங்களுக்கு நல்லதாக இருக்கா? யாருக்கு நல்லதாக இருக்கா? அண்ணன் இருப்பாரா மாட்டாரா இந்த ஊர்வலத்தில்? அண்ணன் அண்ணன்கிட்ட நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா போனீங்கனாலே அண்ணன் இப்படி கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கேளுடா, கேளு யார்கிட்ட கேட்குற, அண்ணன்கிட்ட தானே கேட்குற, எவ்வளோ வேணுமே கேளுற அப்படின்ற மாதிரியெல்லாம் கூட அண்ணன் கேட்பார். கூச்சப்படாமல் கேளுங்க, மனசில் உள்ளதை அப்படியே பச்சையாக கேளுங்க. அதாவது பச்சையானா என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கேளுங்க, மாற்றி கீற்றி கேட்டுறாதீங்க அண்ணன். ஆனால் உண்மையிலேயே இந்த இடத்துல இருக்கணும், இன்னும் நிறையா பண்ணும். ஏன்னா அண்ணன் இருக்க இருக்க அவங்களுக்கு லாபம் இல்லையாங்கிறது தெரியாது. இங்கே உள்ளே உட்காந்துருக்கவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீ நடத்துகிறாசா, நாங்கள் போய் கேட்கவே வேண்டாம், நீ பண்ணுறதுலே எங்களுக்கு ஓட்டு ஓட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. என்ன நடக்கும், அண்ணனை வச்சுருப்பாங்களா இல்லை அண்ணனை நல்லா வச்சு செய்வாங்களா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். சொல்கிறீங்களா?